Hi friends, இன்னைக்கு நம்ம KFC style popcorn chicken வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் வந்து 200 கிராம் chicken எடுத்துக்கேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க. இது boneless chicken. next வந்து corn flour, உப்பு, pepper, egg ஒன்னு, இது வந்து red chili powder, மைதா மாவு, garlic powder, பால், ginger powder, soya sauce अब रेड चिली सॉस अपर मारी वाटर 200 ग्राम्स बोनलेस चिकन वन्दे ऐड कोंगा नेक्स्ट इधर वन्दे पाल इधर वन्दे पच्चे पालों उतला इला काची आरा वच्चे पालों उतला नानी को वन्दे काची आरा वच्चे पाल उतरा कुंजमा और 4 टेबलस्पून और एक और टेबलस्पून वन्दे रेड चिली पाउडर हाफ टेबल स्पून पेपर पाउडर हाफ टेबल स्पून गार्लिक पाउडर हाफ टेबल स्पून जिंजर पाउडर और टेबल स्पून सोया सॉस और टेबल स्पून टोमेटो चिल्ली सॉस नेक्स्ट इन डिश को देवियाँ ना साल्ट சோயா சாஸ்ல வந்து salt இருக்கும் சோ salt வந்து நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நிறைய போட்றீங்க கம்மியாவே போட்டுக்கோங்க இப்போ இத எல்லாத்தையும் நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து mix பண்ணிக்கணும் நல்லா பால்ல இருந்து எல்லா சைடு கோட் ஆகுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் garlic பொடி இல்லனா நீங்க வந்து பேஸ்டா கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் KFC ஸ்டைல் எக்ஸாக்ட்டா அப்படியே வேணும்னா நீங்க வந்து ஜிஞ்சர் garlic பொடியா போட்டா தான் நல்லா இருக்கும் अब जिंजर गार्लिक पेस्ट आड पड़ीना अभी वो ना अरे लाइटा तनी ऊती अंत तनिया मट एक्सट्रा पड़ी ऊतेंगे अब टेस्ट वो एक्साटा KFC स्टैल मैरनेट पड़ चिकन वो 2 hours फ्रिज वो फ्रीसर वो नार्मल फ्रिज वेकनेट पड़ी 2 hours कल्ची नाम एर एग वो 200-250 ग्राम चिकन எடுத்தோம்னா ஒரு எக் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ எக்கையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நல்லா எக் வந்து mix பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இது வந்து 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் corn flour ஒரே ஒரு பிஞ்ச் salt ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் ஸ்பூன் pepper இப்போ இது வந்து just அப்படியே வந்து mix பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க இந்த pepper எல்லாமே இந்த இதல வந்து நீங்கள அரைச்சு mix பண்ணிக்கோங்க இப்போ இந்த marinate பண்ண chicken வந்து இந்த மைதால நல்லா கோட் பண்ணிக்கோங்க மைதால கோட் பண்ணி கொஞ்சம் லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க அப்படியே அழுத்தி விட்டுட்டு இது வந்து இப்போ வந்து ஐஸ் வாட்டர் இது வந்து ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஐஸ் வாட்டர்ல கோட் பண்ணிருங்க ஒரு செகண்ட் போட்டா போதும் திருப்பி அதை வந்துட்டு இந்த மைதா பேட்டர்ல கோட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் மைதா வந்துட்டு அதுக்கு அப்புறம் இத டஸ்ட் பண்ணிருங்க டஸ்ட் பண்ணி டஸ்ட் பண்ணினா எக்ஸஸ் ஆனதுல விழுந்துரும் இது வந்து நம்ம ஒண்ணுன வச்சிரலாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சா ஒரு மாதிரி திக் லேயரா ஃபார்ம் ஆயிடும் ஓவர் டைம் இந்த மாதிரி நம்ம கையில ஒட்டுச்சு அப்படினா வந்து கழுவிக்கோங்க இல்லனா இந்த லேயர் அது மேல ஃபார்ம் ஆயிடும் இதே மாதிரி எல்லா பீஸியும் ஒண்ணுன ஐஸ் வாட்டர் பிளஸ் மைதால கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய பாப்கார்ன் சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேரினேட் பண்ணி மைதாலயே கோட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் இப்போ வந்து ஆயில சூடு பண்ணி ஒண்ணுன பொரிச்சிரலாம் आयिल वो ना सूडाचु ना सूडादा वो इतनी पर ना फर्स्ट वो हईल वे ना हीट पड़को अपरमे सिमल पड़को चिकने अटोने अबल वरण अभी बबल वादा करेक्टा वह वो इतमी वो गोलन ब्रउन आरक्टा ये இப்போ நம்ம KFC ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் சூப்பரா டே ஆயிடுச்சு இது பாருங்க அழகா லேயர்லாம் அவ்வளவு அழகா ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க
இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மயனைஸ் இல்லைனா கெச்சப்போட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.